இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறிய 13 இந்திய மீனவர்கள் கைது. கொலிகளமாக மாறப்போகும் இலங்கை, பலரை கொலை செய்ய திட்டம். அத்தியாவசிய சேவைகள் சீர்குலைக்கப்படுவதனை தடுக்க புதிய சட்டம். ஒத்திவைக்கப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழு தலைவர் தெரிவு. ஜனாதிபதி தேர்தலுக்காக மறைமுகமாக திரட்டப்படும் நிதி 300 மில்லியன் ரூபாய் குறித்து அம்பலமான தகவல். பண மோசடி மற்றும் பயங்கரவாத நிதியுதவிகளுக்கு முற்றுப்புள்ளி, நடைமுறையாகும் புதிய சட்டம். 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க 9 நிறுவனங்கள் இணக்கம், அமைச்சர் ஜீவன் தொண்டமான். முகப்புத்தகம் மூலம் பெருந்தொகை பண மோசடி, மோசடியில் சிக்கும் இலக்கியர்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை. தொடர்புடைய விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடித்த 13 இந்திய மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டனர். யாழ்ப்பாணம் காரிநகர் கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த 3 படகையும் அதிலிருந்த 13 இந்திய மீனவர்களையுமே எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்தனர். கைதான மீனவர்களை மயிலிட்டு மீன்பிடி துறைமுகத்திற்கு அழைத்துச் சென்று யாழ் மாவட்ட கடற்தொழில் நேரியல் வளத்துறை அதிகாரிகளிடம் கையளித்து ஊர்காவல்துறை நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. பிரான்சில் பதுங்கியிருக்கும் பாதாள உலக குழு தலைவர் கஞ்சிபானை இம்ரான் மற்றும் துபாயில் பதுங்கியிருக்கும் லோக்குப்பட்டி ஆகியோரின் கொலை திட்டம் தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவா குறிப்பிட்டுள்ளார். பிரபல பாடகர் நடிகர் உட்பட 7 பேரை கொலை செய்வதற்கு காஞ்சிபனியும் லகுப்பட்டியும் திட்டமிட்டுள்ளதாக கிடைத்த தகவலில் தெரிய வந்துள்ளது. இந்த 7 பேர் பாதாள உலக குழு உறுப்பினர்களிடமிருந்து லட்சக்கணக்கான பணத்தை பெற்றுக் கொண்டதாகவும் அதனை திருப்பிக் கொடுக்காமையினால் கொலை திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. முன்னதாக இந்த பாடகர் மற்றும் அவரது குழுவினர் பாதாள உலக உறுப்பினர்கள் பதுங்கியிருக்கும் நாடுகளுக்கு சென்று வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த படுகொலை திட்டத்தின் உண்மை தன்மை தொடர்பில் விசாரிப்பதற்கு போலீஸ் புலனாய்வு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாக பிரதி போலீஸ் மா அதிபர் மேலும் தெரிவித்துள்ளார். சுகாதாரம், கல்வி, போக்குவரத்து உள்ளிட்ட அத்தியாவசிய சேவைகளை சீர்குலைக்கும் முயற்சிகளை தடுப்பது குறித்து கவனம் செலுத்தப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் ஊடக அமைச்சர் கலாநிதி பந்துல குணவர்தன இது விடயம் குறித்து தகவல் வெளியிட்டுள்ளார். புதிய சட்ட ஏற்பாடுகளின் மூலம் இவ்வாறான நாச வேலைகளை தடுத்து நிறுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார். மக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய சேவைகளை குழப்புவதை தடுப்பதற்கு அரசாங்கம் தலையீடு செய்யக்கூடிய வகையில் சட்ட ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் சட்டம் அதிபரிடம் ஆலோசனை பெற்றுக் கொள்ள உள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த புதிய ஏற்பாடுகளினூடாக மக்கள் அச்சமின்றி தங்களது அன்றாட வாழ்க்கையை முன்னெடுக்கவும் வாழ்வாதார நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். மக்களுக்கு சட்ட ரீதியான பாதுகாப்பு ஒன்று வழங்குவதற்கு கவனம் செலுத்தப்படுவதாகவும் குறிப்பிட்டார். மிக குறுகிய காலத்தில் சர்வதேச சமூகத்தின் ஒத்துழைப்பை ஜனாதிபதியும் அரசாங்கமும் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் கடன் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் சில சக்திகள் நாட்டை குழப்ப முயற்சிப்பதாகவும் அமைச்சர் பந்துள்ள குணவர்த்தன குற்றம் சாட்டியுள்ளார். அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களிலும் சேவையை பெற்றுக் கொள்ளும் போது படை வீரர்கள் மற்றும் அவர்களில் தங்கி வாழ்வோருக்கு முன்னுரிமை வழங்கும் முறை என்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித் பண்டார தென்னகோனின் முயற்சியின் அடிப்படையில் சுகாதார அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரனவின் தலையீட்டின் அடிப்படையில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. நாட்டிற்காக உயிரை தியாகம் செய்து மற்றும் ஊனமுற்ற படை வீரர்களில் தங்கி வாழ்வோர் இந்த திட்டத்தின் மூலம் கூடுதல் நன்மை பெற்றுக் கொள்வார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. மருத்துவ சேவைகளை பெற்றுக் கொள்வதில் படை வீரர்கள் எதிர்நோக்கிய நெருக்கடிகள் தொடர்பில் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் கவனம் செலுத்தி அதற்குரிய தேர்வு திட்டம் ஒன்றை வழங்க தீர்மானித்துள்ளார். இதன் அடிப்படையில் விருஷர சிறப்புரிமை அட்டை எனும் ஒரு அட்டை முழுமை அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதன் மூலம் பாதுகாப்பு படை தரப்பை சேர்ந்தவர்கள் மற்றும் அவர்களில் தங்கி வாழ்வோர் நன்மை அடைவார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அரசாங்க வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கு, வெளிநோயாளர் பிரிவுகளில் சிகிச்சை பெற்றுக் கொள்வதற்கு இந்த அட்டையை பயன்படுத்தி முன்னுரிமை அடிப்படையில் சேவையை பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டின் அனைத்து அரசாங்க வைத்தியசாலைகள் மற்றும் சிகிச்சை நிலையங்களில் இந்த நலன்களை பெற்றுக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது.
இது தொடர்பில் வைத்தியசாலை நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டுக்காக உயிரை தியாகம் செய்த படை வீரர்களுக்கு நன்றி பாராட்டும் வகையில் இந்த நலன்புரி திட்டம் அறிமுகம் செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மதுபான கடைகளுக்கு அனுமதி வழங்குவதன் மூலம் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மறைமுகமாக நிதி திரட்டுவதற்கான நடவடிக்கையை நிதியமைச்சர் மேற்கொள்வதாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசுர குற்றம் சுமத்தியுள்ளார். நாடு முழுவதிலும் உள்ள 1028 மதுபான கடைகளுக்கு உரிமம் வழங்கும் நடவடிக்கையில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களிடையே 300 மில்லியனுக்கும் அதிகமான பணம் புழக்கத்தில் இருந்ததாக எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் தெரிவித்துள்ளார். 2024 மே 10 சுமார் 1028 மதுக்கடைகளுக்கு புதிய அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக 30 மில்லியன் ரூபாய் பெறப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். அனுமதி பத்திரம் வழங்கப்படுவதற்கு முன்னர் 10 மில்லியனும் அனுமதி வழங்கப்பட்ட பின்னர் 20 மில்லியனும் பெறப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். கொழும்பு மாவட்டத்தில் 137 அனுமதி பத்திரங்களும் கம்பகம் மாவட்டத்தில் 128 அனுமதி பத்திரங்களும் ஹோட்டல்களுக்கு 1089 அனுமதி பத்திரங்களும் பல்பொருள் அங்காடிகளுக்கு 306 அனுமதி பத்திரங்களும் உணவகங்களுக்கு 765 அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் மற்றும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் உரிமம் கோரி ஜனாதிபதியிடம் முறையிட்டுள்ளனர். மதுபான சாலை திறக்கும் போது 12.5 மில்லியன் ரூபாயை பிரதேச சபை அல்லது நகரசபைக்கு வைப்பு தொகையாக செலுத்தி வருடாந்தம் 500,000 ரூபாய் செலுத்த வேண்டும். இது தவிர அனுமதி பத்திரத்தை வழங்குவதற்கு 30 மில்லியன் ரூபாய் நாடாளுமன்ற உறுப்பினர்களால் பெறப்பட்டுள்ளது என கூறியுள்ளார். பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்வதை தடுக்கும் நோக்குடன் அரசு மற்றும் அரை அரசு நிறுவனங்களுடன் உடன்படிக்கையை மேற்கொள்ள இலங்கை காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. அதன்படி மோட்டார் போக்குவரத்து திணைக்களம், தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு, மத்திய சுற்றாடல் அதிகார சபை மற்றும் கொடைத்தொழில் நேரியல் வள அமைச்சு ஆகியவற்றுடன் ஏற்கனவே இணக்கப்பாடுகள் எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இலங்கை சுங்கத்துடனும் நேற்று உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. பண மோசடி அல்லது பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி செய்தல் போன்ற காவல்துறையினரால் நடத்தப்படும் விசாரணைகளுக்கு தேவையான தகவல்களை எளிதில் பரிமாறிக்கொள்ள உடன்பாடுகளை எட்டுவதே இதன் நோக்கமாகும். இதன் மூலம் நீண்ட காலமாக காவல்துறை விசாரணைகளுக்கான தகவல்களை பெறுவதில் ஏற்படும் தாமதங்கள் குறைவதோடு சம்பந்தப்பட்ட நடவடிக்கைகளில் நல்ல அனுபவம் உள்ள அதிகாரிகள் குழு ஒன்றை ஈடுபடுத்துவதன் மூலம் பணிகளை வினைத்திறனுடன் முன்னெடுக்க முடியும் என காவல்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் மனுஷன் ஆணைக்கார தலைமையில் பெருந்தொட்டு நிறுவனங்களுடன் நேற்று நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் 1700 ரூபாய் சம்பளத்தை வழங்க 9 நிறுவனங்கள் இணங்கியுள்ளதாக இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்தார். தான் முகநூலில் அரசியல் செய்யும் வாய்ச்சொல் வீரர் அல்ல, செயல் வீரன் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் புதன்கிழமை விசேட கூற்றை முன்வைத்து உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் கூறுகையில், நேற்றைய தினம் மதியம் அமைச்சர் மனுஷன் ஆணையக்கார தலைமையில் பெருந்தோட்ட நிறுவனங்களுடன் சந்திப்பு நடந்தது. செவ்வாய்க்கிழமை நடந்த சபையில் ஆர்ப்பாட்டங்களின் பின்னர் 1700 ரூபாய் சம்பளம் வழங்க 7 நிறுவனங்கள் இணங்கியுள்ளதாக கூறியிருந்தேன். நேற்றைய தினம் 9 நிறுவனங்கள் 1700 ரூபாய் சம்பளம் வழங்க தமது இணக்கத்தை தெரிவித்துள்ளன என்பதை இந்த சபையில் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றேன். இதேபோன்று கூடிய விரைவில் தீர்வு வரும் என நான் எதிர்பார்க்கின்றேன். நான் சபையில் இல்லாத நேரம் என் மீது சில குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டன. ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என் மீது 1700 ரூபாவுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்த பின்னர் நான் பொகவந்தலாவ பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்கும் துறைமார்கள் அனைவரையும் என் வீட்டுக்கு அழைத்து பேசியதாக குற்றம் சாட்டியிருந்தார். இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பான கருத்து. பொகவந்தலாவ பெருந்தோட்ட நிறுவனத்தில் இருக்கும் துறைமார்களையும் கூப்பிட்டேன். ஹட்டன் தலவாக்கள பெருந்தோட்ட நிறுவனங்களில் இருக்கும் துறைமார்களையும் நான் கூப்பிட்டேன். ஏன் கூப்பிட்டேன் என்றால், நாம் தான் மக்களுடன் வேலை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் பேஸ்புக் அறிக்கை விடுபவர்கள் அல்ல. நான் ஒளிவு மறைவாக பேசுபவனும் அல்ல. நான் ஜீவன் தொண்டமான். நான் போய் துறைமாரை பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவர்கள்தான் என்னை வந்து பார்க்க வேண்டும். சில முகாமியாளர்கள் எப்படி மக்களை துன்புறுத்துகின்றார்கள் என நான் இங்கு சொல்லியிருந்தேன். அதுக்கு இங்கு வந்த எம்பி புசல்லாவையில் ஒரு இளைஞர் இருந்த போது அங்குள்ள போலீசை நாம் மாற்றியதாக சொல்லியுள்ளார். படித்த முட்டாள்களுக்கு இந்த எம்பி தான் சிறந்த உதாரணம். போலீஸ் அரச கட்டுப்பாட்டில் உள்ள நபர், முகாமையாளர் தனியார் நிறுவனத்துக்குள் வரும் நபர். நான் எம்பியாக இருக்கும் போது தட்டி கேட்டேன். ராஜாங்க அமைச்சராக இருக்கும் போதும் தட்டி கேட்டேன். அமைச்சராக இருக்கும் போதும் தட்டி கேட்டேன். பேஸ்புக் வாய்ச்சொல் வீரராக இருக்கும் நபர் நான் அல்ல. அதனால் தான் மக்கள் ஆதரவு எங்கள் பக்கம் உள்ளது.
இந்த சம்பள பிரச்சினையை முடிக்கவே நாம் விரும்புகின்றோம். அரசியல் செய்ய விரும்பும் கீழ்த்தரமான சிந்தனை எம்மிடம் கிடையாது. தமது பிரச்சினைகளை பாராளுமன்றத்தில் பேசவே மக்கள் எமக்கு வாக்களித்து அனுப்பியுள்ளார்கள். என்னை விமர்சிக்கும் இவர்கள் போன்றவர்கள் முடிந்தால் நேருக்கு நேர் வந்து என்னுடன் பேசட்டும். சபையில் பாதுகாப்புக்கு பின்னால் இருந்து ஏன் பேசுகின்றார்கள்? நான் மீண்டும் ஒன்றை கூறுகின்றேன், இந்த பிரச்சனையை தீர்க்க அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்றார். ரயில்வே அதிபர்கள் சங்கம் உள்ளிட்ட மூன்று பிரதான ரயில்வே தொழிற்சங்கங்கள் முன்னெடுத்துள்ள பணி புறக்கணிப்பு போராட்டம் தொடரும் என ரயில்வே முகாமியாளர்கள் சங்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் தெரிவித்தார். ரயில்வே அதிகாரிகள் தமது கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை பணி புறக்கணிப்பு முன்னெடுக்கப்படும் எனவும், அழுத்தங்களை கொடுத்து தொழிற்சங்கங்களை அடக்க முடியாது என்பதை அரசாங்கமும் ரயில்வே அதிகாரிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் அந்த அதிகாரி மேலும் தெரிவித்தார். இந்த நிலையில் பணி பகிஷ்கரிப்பை மீறி இன்று காலை சுமார் 15 தொலைதூர சேவை ரயில்கள் இயக்கியதாக ரயில்வே திணைக்களத்தின் உயர் அதிகாரி ஒருவர் மேலும் தெரிவித்தார். இந்த நாட்களில் முகப்புத்தகம் மூலம் கூடுதல் வருமானம் ஈட்டலாம் என்று கூறி பண மோசடியில் ஈடுபடும் நடவடிக்கை அதிகரித்து வருவதாக தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பிரதி பணிப்பாளர் மேனகா பத்ரன் தெரிவித்துள்ளார். தனது தனிப்பட்ட தகவல் மூலம் பணத்தை முதலீடு செய்யும் போது அந்த தொகை இரட்டிப்பாக தங்களது வங்கிக் கணக்கில் திருப்பி செலுத்தப்படும் என்று மோசடிக்காரர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அதிகளவு பணம் முதலீடு செய்யப்பட்டு 4 மடங்கு திருப்பி கிடைக்கும் என்று தகவல் வழங்கப்பட்டு இந்த மோசடி இடம்பெறுகின்றது. நைஜீரியா போன்ற வெளிநாடுகள் ஊடாக இந்த பண மோசடி இடம்பெறுவதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. மேலும் இந்த மோசடியில் வர்த்தகர்கள், பொறியியலாளர்கள் போன்றவர்களே சிக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற குழுவின் தலைவர் தெரிவு தொடர்பான கூட்டம் நேற்று நடைபெற்ற போதும் புதிய தலைவர் தேர்வு இடம்பெறாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை தமிழரசு கட்சி ரீதியாக ஒன்று கூடி ஆராய்ந்து ஒரு முடிவெடுத்த பின்னர் இது பற்றி தீர்மானிப்பதாக நேற்றைய கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவராக இருந்த ரா சம்பந்தன் காலமானதை அடுத்து இந்த பதவி வெற்றிடமாக்கியுள்ளது. குறித்த பதவிக்கு தம்மை தெரிவு செய்யும்படி கோரி செலோவின் தலைவர் செல்வம் அடைக்கலநாதன் வலியுறுத்தி வந்தார். இந்நிலையில் நேற்று பிற்பகல் நாடாளுமன்றத்தில் கூட்டமைப்பு எம்பிக்களின் கூட்டம் நடைபெற்ற போது சித்தார்த்தனை தவிர ஏனையோர் பிரசன்னமாகியிருந்தனர். கூட்டத்தின் ஆரம்பத்தில் மேற்படி தலைமை பதவிக்கு தன்னுடைய பெயரை செல்வம் அடைக்கலநாதன் தாமே பிரேரித்தார். அது குறித்து இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்ரீதரன் ஆரம்பத்தில் கருத்து வெளியிட்டிருந்தார். அதனையே தமிழரசு கட்சியின் ஏனைய உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வழிமொழிந்தனர் என தெரிய வந்தது. செல்வம் தலைவராக இருப்பதில் ஆட்சேபனை எதுவில்லை. அவர் தலைவராக இருக்க இதுவரை காலமும் இந்த பணியை சம்பந்தன் சார்பில் ஆற்றி வந்த சுமந்திரனை அவற்றை தொடர்ந்து செய்யலாம். இருவரும் இணைந்து இந்த பணியை முன்னெடுக்க வேண்டும். ஆயினும் செல்வமும் ஏனையோரும் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி என்று ஒரு புதிய கூட்டமைப்பை உருவாக்கி அதில் செயற்படுகின்றனர் என அறிவித்திருக்கின்றார்கள். அவர்கள் அதில் இருந்து கொண்டு இங்கு தமிழரசு கட்சியின் பெயரில் இருக்கும் நாடாளுமன்ற குழுவுக்கு தலைமை தாங்க முடியாது. கூட்டமைப்பில் இருந்து கொண்டு தலைமை தாங்குவது வேறு ஒரு கூட்டணியில் இருந்து கொண்டு இதற்கு தலைமை தாங்குவது வேறு. அவ்வாறு அவர்கள் தலைமை தாங்குவதானால் அது குறித்து தமிழரசு கட்சியில் கட்சி ரீதியாக நாங்கள் சில விடயங்களை ஆராய்ந்து முடிவை எடுக்க வேண்டும் என்று ஸ்ரீதரன் தெளிவாக வலியுறுத்தினார். இந்த நிலையில் சுமந்திரனும் அந்த கட்சியின் ஏனையோரும் அதே நிலைப்பாட்டை வெளிப்படுத்தினர். கூட்டமைப்பின் பெயரில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தரப்பை இணைத்துக் கொள்வதில் ஸ்ரீதரன் கடுமையான ஆட்சேபனைகளை நேற்றைய கலந்துரையாடலில் அடிக்கடி வெளிப்படுத்தினார். தங்களுடைய ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை கைவிட்டு வர முடியாது, அதன் பெயரிலேயே செயற்படுவோம் என்ற உறுதியான நிலைப்பாட்டை செல்வம் தரப்பினர் வெளிப்படுத்தியமையினால் தலைவர் தெரிவு முடிவெடுக்கப்படாமல் தள்ளி போயிற்று. இறுதியில் தமிழரசு கட்சி ரீதியாக கூறி இந்த விடயத்தில் ஒரு முடிவை எடுத்து அறிவிக்கும் என தெரிவிக்கப்பட்டது. இத்துடன் ஜெஃப் நகலரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnagalary.lk என்ற இணையதளத்தின் ஊடாக இணைந்து கொள்ளுங்கள்.